தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை முதல் ஆம்பன் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது என வானிலை மையம் ஆய்வு தெரிவித்திருக்கின்றது அதே இடத்தில் நீடிக்கும் எனவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று மாலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவித்துள்ளது பதினேழாம் தேதி வரை வடமேற்கு திசையிலும் அதன் பிறகு வடகிழக்கு திசையிலும் ஆம்பன் புயல் நகர வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் இன்று காலை செய்தியாளர்களிடம் கூறுகையில் வங்கக்கடலில் நாளை சனிக்கிழமை ஆமன் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளது இது மே பதினேழாம் தேதி வரை வடமேற்கு திசையிலும் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்வதால் பதினெட்டு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் மணிக்கு எழுபத்தி அஞ்சு முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சில நேரங்களில் மணிக்கு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் எனவே அந்த சமயங்களில் தெற்கு வங்கக்கடல் மத்திய வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆமன் புயலால் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்யும் எனவும் வா கணிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த உங்களது கருத்துக்கள் ஏதுன்னு இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்